ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் இப்போ நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து இதில் போடுற அளவுக்குரிய கல் உப்பு போட்டுக்குவோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு முருங்கைக்காய் போடுவோம். பச்சை தண்ணியிலே முருங்கைக்காய் போட்டோம்னா மரத்தாப்பில் போயிடும். அதில் தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த முருங்கைக்காயை இதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நீட்ட நீட்டமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லா வெந்த பிறகு நம்ம உடச்சி அதுக்குள்ளேருந்து வந்து நம்ம வந்து அதோடைய சதையை எடுக்க முடியும். இது நல்லா வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். நமக்கு அந்த உடையிற மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நல்லா வெந்திருக்கும். அதுக்காக தான் கல் உப்பு போட்டுட்டோம். உப்பும் அதோடு சேர்ந்து வெந்திருந்தால் எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து இப்போ இது நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த காய் வந்து உடச்சி பாருங்கள். அந்த உடையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியில் தான் அந்த முருங்கைக்காயோட சத்து எல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் இதில் உப்பு போட்ட தண்ணி தான். இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு சூப் மாதிரியும் குடிக்கலாம். இல்லை ரசம் வைக்கிறோம், இல்லை குழம்புல எதுனையும் ஊற்றணும்னா கூட இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த காயை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதில் உள்ள சதையெல்லாம் ஸ்பூன் வழியாக எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முருங்கைக்காயும் நம்ம வந்து இப்படி பிரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதன் மூலமாக இப்படி சதையை வந்து ஸ்பூன் மூலமாக எடுத்துட வேண்டியதான். எல்லா முருங்கைக்காயிலையும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால எல்லா சதையுமே சேர்ந்தாப்பில் வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி சதையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அந்த முருங்கைக்காயில் உள்ள சதையை இந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இந்த சாதத்தை வந்து இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கணும். அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி வச்சுக்குவோம். அதில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கடலை பருப்பு போட்டுக்குவோம். இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுத்து வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். இதில் இந்த மாதிரி பூண்டு வந்து கீறி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ரைஸ் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காயில் வேற நம்ம உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்த அந்த முருங்கைக்காயில் உள்ள சதையை போட்டுக்கலாம். அதை நல்லா பரப்பி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இந்தளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க.
உங்களுக்கு வந்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறதுனால போடலாம். இந்த மிளகாய்க்கே நல்லா காரம் இறங்கியிருக்கும். இல்லை பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும்னா பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஏன்னா வெந்த காய் தான், அதனால நல்லா வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சோண்டு புளிக்கரைச்சல் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளிக்கரைச்சல் ஊற்றிக்குவோம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் வேகட்டும். இப்போ உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ உப்பு வேணும், சாதம் எவ்வளோ போட போகிறீங்களோ அதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு தட்டி விட்டுட்டே இருங்க. இது வந்து இப்போ வந்து முருங்கைக்காய் சீசனாக இருக்குது, அதனால் முருங்கைக்காய் நிறையா கிடைக்கும். அதுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பாடு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுங்க பிள்ளைங்களுக்கு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். சிம்மில் முருங்கைக்காய் சாதம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம வந்து சாதம் வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து இதில் போட்டு பரட்ட வேண்டியதான். இதில் வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் கொட்டிக்கலாம். இந்த சாதத்தை வச்சு நல்லா பரட்டி விடுவோம். இந்த சாதம் வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இந்த சீசன் முருங்கைக்காய் இருக்கிறனால நம்மளே வந்து செஞ்சு வீட்டில் ஒரு நாளைக்கு குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி கலவ சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா பரட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த இதுக்கு எவ்வளோ சாதம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சாதத்தை இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். இது மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூக்கிக்கலாம். தூவிட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். இந்த சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.